வயிரா தமிழ்ச்செல்வி, வாழ்க்கை மிக அழகானது என்று யாராவது சொன்னால் நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? வாழ்க்கை ஒரு வரம் என்று சொன்னால் நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்லும் என்று யாராவது சொன்னால் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஒருவன் இருந்தான், 50 லட்சங்கள் சேர்த்த பிறகு வாழ்க்கையை வாழ்வதென்று தீர்மானித்தான். ஓடி ஓடி உழைத்தான், 50 லட்சங்கள் சேர்ந்தது, பிறகு வாழத் தொடங்கினான். அவன் முன்னால் யமன் வந்து நின்றான். யார் நீ? நான் தான் யமன். ஏன் இங்கு வந்திருக்கிறாய்? உனது ஆயுள் காலம் முடிந்து விட்டது, உடனே கிளம்பு. ஐயையோ, நான் இதுவரை வாழவே இல்லை. 1 வருடம் தாருங்கள், நான் வாழ்ந்து விட்டு வந்து விடுகிறேன். முடியாது. 1 மாதம் முடியாது. 1 வாரம் முடியாது. 1 நாள் முடியாது. 1 நிமிடம் எதற்கு? நான் ஒரு உண்மையை எழுதி வைத்து விட்டு வந்து விடுகிறேன். என்ன உண்மை? வாழ்க்கையை கிடைக்கும் பொழுதே வாழ்ந்து விடுங்கள். நீங்கள் வாழ நினைக்கிற பொழுது வாழ்க்கை இருக்காது, உங்களது ஆயுள் காலம் முடிந்திருக்கும். இதை எழுதுகிற தகுதி உனக்கு கிடையாது, உடனே கிளம்பு என்று அழைத்து சென்று விட்டான். இந்த கதையில் இருக்கக்கூடிய உண்மை பல கதை வடிவங்களில் நம்மை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் புரிந்து கொள்வதாகவே இல்லை. ஓடு ஓடு என்று ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஓடுவதுதான் வாழ்க்கையாகவே கொண்டிருக்கிறோம். எதுவுமே துரத்தாத போதும் நாம் ஓடுவதே குறியாயிருந்திருக்கிறோம். ஆனால் இன்று உருவமே தெரியாத ஏதோ ஒன்று நம்மை துரத்துகிறது. கொரோனா என்ற பெயரில் நாம் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளின் கைப்பிடித்து நடந்திருப்போமா? பெரியவர்களின் அருகிருந்து அணைத்திருப்போமா? ஓடி ஓடி உழைத்த காசை எல்லாம் கடனும் வட்டியும் வாரி செல்கிறது. கடனாளியாக இருக்கும் பாக்கியம் மட்டுமே இந்த தலைமுறைக்கு. கோவணம் மட்டுமே கட்டியிருந்தாலும் ஏழை விவசாயிக்கு விளை நிலம் மிச்சம் இருந்தது. வீட்டில் குருதில் விதை நெல் இருந்தது. விளை நிலத்தை விற்று கல்வி பெற்ற பிள்ளைக்கோ கடன் மட்டுமே மிச்சம் இருக்கிறது. வாழ்வை கேள்விக்குறியாய் மாறியிருக்கிறது. அந்நாளில் ஓடி ஓடி உழைப்பார், திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுவார், தானும் உண்பார், தானம் தர்மங்கள் செய்வார், தன் சந்ததிக்கும் விட்டு செல்வார். ஆனால் இன்றோ உழைத்த காசை சிக்கனமாய் செலவு செய்து சேர்த்து வைக்க தெரியாமல் கடனை மூழ்கி கண்ணீரில் தவிக்கிறோம். நிலத்தை அழித்தோம், நீரை மாசுபடுத்தினோம், மணலை அள்ளினோம், விலங்குகளின் வாழ்விடத்தை குறைத்தோம், யானைகளின் வழித்தடத்தை அடைத்தோம், காற்றின் தூய்மையை குறைத்தோம், ஓசோன் படலத்தை உடைத்தோம், உயிர்களை அல்லாட வைத்தோம், வல்லரசு கனவுகளில் மிதந்தோம், ஆயுதங்களை வாங்கி குவித்தோம், அறிவியலில் முன்னேறிவிட்டோம் என்று இருமாந்திருந்தோம், சூழலை மாற்றினோம், உலகத்தின் எல்லைகளை வகுத்தோம். ஆனால் இன்று எல்லைகளை உடைக்கிறது கொரோனா. எல்லாம் உலகமே ஒன்றடா என்று உரைக்கிறது கொரோனா. ஒரு நாள் விரைவில் கொரோனாவை வெல்வோம், கூடவே இந்த இருமாபையும் வெல்வோம். வந்தோமா, வாழ்ந்தோமா, சென்றோமா என்று நம்முடைய செயல்கள் இருக்கட்டும். பூமியின் அழகு குறையாமல் அப்படியே அதை நம் சந்ததிக்கு விட்டு செல்லும் வித்தையை கற்றுக்கொள்வோம். அதை நம் சந்ததிக்கும் கற்றுக் கொடுப்போம். நன்றி.